வணக்கம் நண்பர்களே. திருச்சியின் ஒரு முக்கியமான ஹாட்ஸ்பாட்டாக பஞ்சப்பூர் பகுதி மாறி வருகிறது. அதற்கு ஏற்ப அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சமாளிப்பதற்கும் ஒரு புதிய மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. 2.6 கிலோமீட்டர் நீளத்திற்கு திருச்சி மதுரை சாலையில் அமைக்கப்பட உள்ளது. அதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திருச்சி மக்களின் முக்கியமான கனவு திட்டம் அப்படின்னா திருச்சியில் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பது தான். கடந்த வருடம் பஞ்சப்பூர் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்கான பணிகள் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் பஞ்சப்பூர் பகுதியில் இன்னும் பல முக்கியமான திட்டங்களும் வரவுள்ளது. கனரக சரக்கு வாகனங்களுக்கான முனையம், புதிய காய்கறி மார்க்கெட், மாநகராட்சி விளையாட்டு மைதானம், புதிய காவல் நிலையம், பல்நோக்கு வளாகம், அடுக்குமாடி குடியிருப்புகள், இன்னும் முக்கியமாக சர்வதேச அளவிலான ஒலிம்பிக் நகரம் வரவுள்ளது. ரீசெண்டாக திருச்சிக்கு அறிவிக்கப்பட்ட டைட்டல் பார்க் பிரம்மாண்டமாக இதே பகுதியில் தான் அமைய உள்ளது. ஏற்கனவே திருச்சியிலிருந்து மதுரை நோக்கி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பல முக்கியமான கல்வி நிறுவனங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ திருச்சியோட முக்கியமான ஹாட்ஸ்பாட்டாக பஞ்சப்பூர் பகுதி மாறப்போகுதுன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்கு ஏற்ற மாதிரி பஞ்சப்பூர் பகுதியில் சில உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் திட்டமிட்டிருக்காங்க. சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பஞ்சப்பூர் பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான மேம்பாலம் கட்ட திட்டமிட்டிருக்காங்க. கோரையாறு முதல் செங்குறிச்சி வரை 2.6 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலை 24 மணி நேரமும் பிஸியான சாலை, கனரக போக்குவரத்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கும். இன்னும் 2-3 வருஷங்களில் பஞ்சப்பூர் பகுதி முக்கியமான ஹாட்ஸ்பாட்டாக மாறிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அதை தவிர்க்கிறதுக்காக இப்போவே மேம்பாலம் கட்டுவதற்கான திட்டமிடல் பணிகளை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சில முக்கியமான இடங்களை கடந்து செல்லும்படியாக இந்த மேம்பாலம் 4 வழியாகவோ அல்லது 6 வழியாகவோ அமைக்கப்படும். அதாவது இந்த மேம்பாலம் கோரையாறு ஆற்றுப்பகுதியில் இருந்து ஆரம்பிக்கும், திருச்சி ரிங் ரோடு சந்திக்கிற இடத்தையும், திருச்சி புதிய ஒருங்கிணைந்து பேருந்து நிலையத்தையும், சரக்கு வாகனங்களுக்கான முனையம், இந்த பகுதிகளை கடந்து போகிற மாதிரி செங்குறிச்சி வரைக்கும் 2.6 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள நிலமான மேம்பாலம் மாதிரி இந்த மேம்பாலமும் அமைக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த மேம்பாலத்திற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வுப் பணிகள்லாம் முடிஞ்ச பிறகுதான் இந்த மேம்பாலத்தோட முழு விவரம், அதாவது எவ்வளோ தூரம் அமைய உள்ளது, எந்த வடிவத்தில் அமைய உள்ளதுன்ற டீட்டெயில் வந்து வெளியிடப்படும். அதே போல பஞ்சப்பூர் பகுதியையும் கரூர் சாலையவும் இணைக்கும் விதமாக புதிய ரிங் ரோடு அமைப்பதற்கான வேலையும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா அதிகமான போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் ஏற்படும். அதனால் இந்த புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்பே இந்த மேம்பாலமும் புதிய ரிங் ரோடும் அமைக்கப்பட்டால் போக்குவரத்து நெரிசல் ஓரளவுக்கு குறைய வாய்ப்பிருக்கிறது. இதை பற்றியான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.